ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் கண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, சற்று முன் எஸ்பிஐ வங்கியிலிருந்து மாபெரும் நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யாரெல்லாம் இன்னும் ஜாப்ஸ் கண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 5000 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா, 17,900 47,920 வரையும் தராங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான வேலை தான். இந்த வேலைவாய்ப்புக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 17/5/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்துல இருக்க 38 மாவட்டத்துல இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பா, என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜூனியர் அசோசியேட்டுங்கிற பதவிக்கு தான் ஆட்கள் எடுக்க போறாங்க. 5000 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, 20 வயதுலேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 17,900 to 47,920 வரையும் தராங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அலவன்ஸும் தராங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா பே பண்ணணும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்கள் எடுக்கிறாங்க. டோட்டலாக 5000 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 475 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் தர, ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைடு அவுட்டர் லோக்கல் லாங்குவேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா வேரிய ஸ்டேட்டில் ஆட்கள் எடுக்கிறதுனால அந்த ஸ்டேட்டில் இருக்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, செக் பண்ணிக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.